சட்டப்படி தலைக்கவசம் அணிவது என்பது நம் நாட்டில் ஒரு விவாதம் சார்ந்த பிரச்சனையாகவே இருக்கிறது. ஆனால் மேலை நாடுகளில் இருசக்கர வாகனங்களை ஓட்டுபவர்கள் தலைக்கவசம் அணிவதையும் நான்கு சக்கர வாகனங்களை ஓட்டுபவர்கள் சீட் பெல்ட் அணிவதையும் கட்டாயமாக்கியிருக்கிறார்கள். இதை தொடர்ந்து மீறுபவர்களுக்கு நிரந்தரமாக வாகனங்களை ஓட்ட முடியாத அளவிற்கு அவர்கள் ஓட்டுநர் உரிமத்தை முடக்கி விடுகிறார்கள். ஐரோப்பிய நாடுகளில் மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்குது. அதனால் அவங்க காரில் போகும்போது தானாகவே வந்து சீட் பெல்ட்டை மாட்டிக்குவாங்க, டூ வீலரில் போனால் ஹெல்மெட்டை போட்டுக்குவாங்க. இது வந்து அங்கே உள்ள ஒரு பண்பாடு பழக்கமாகவே மாறிடுச்சு. இருசக்கர வாகனத்தில் பயணம் பண்ணுற பயணிகள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவில் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால தான் தலைக்கவசம் அவங்க வந்து அணியிறதே இல்லை. காரில் போகும்போது சீட் பெல்ட்டும் அவங்க வந்து போகிறது கிடையாது. அது காரணம் அவங்களுக்கு அந்த பாதுகாப்பாக பயணம் செய்கிறங்கிற பண்பாடு இன்னும் அவங்களுக்கு வந்து வரலை. அந்த பண்பாடு வரணும். அந்த பண்பாடை வலியுறுத்தி அதை கட்டாயப்படுத்தின அந்த சட்டத்தை வந்து தொடர்ந்து ஒரு வருடங்கள் இரண்டு வருடங்கள் வந்து கட்டாயமாக அதை பயன்படுத்துகிறான். அது வந்து பண்பாடாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. இரண்டாவதாக சொல்லும்பொழுது இருக்கின்ற சாலை வசதிகளை விட அதில் போகின்ற வாகனங்களினுடைய எண்ணிக்கை அந்த சாலையினுடைய கெப்பாசிட்டியை விட 15 மடங்கு 20 மடங்கு அதிகமாக இருப்பதனால் வழக்கு அதிகமாக வந்து விபத்துகள் நடக்குது. தலைக்கவசம் மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது. இது மற்றொன்று என்னவென்றால் ஒரு விபத்து ஒன்று நடந்து அதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி வழக்கு போட்டாங்கன்னு சொன்னால் தலைக்கவசம் அணியாமல் ஒருத்தர் வந்து டூ வீலரில் போய் வந்து விபத்து நடந்துருச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸு கிடையாது அப்படின்னு சட்டத்தில் அமெண்ட்மெண்ட் பண்ணும். அதே மாதிரி காரில் போகும்போது ஆக்சிடென்ட் நடக்குது, ஆக்சிடென்ட் நடக்கிறப்ப அடிபடுறவர் கார் உள்ளே இருந்து அடிபடுறவர் வந்து சீட் பெல்ட் போடாமல் இருந்திருந்தாருன்னு சொன்னால் அவருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி சட்டத்தில் வந்து நீங்கள் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இது தானாகவே ஒரு பண்பாடாக இது ஒரு மாறிவிடுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனால் நம் நாட்டில் வாகன சட்டங்கள் நடைமுறையில் இருந்தாலும் அதை கடுமையாக கடைபிடிக்காமல் அபராதம் என்பது வரையும் மிக கடுமையான சம்பவங்களில் மட்டுமே சிறை தண்டனை என்பது வரை இருக்கிறது. அதனால்தான் வாகன ஓட்டிகளும் தவறு என்பதை உணராமலே இருக்கிறார்கள். எனவே வாகன விதிகள் கடைபிடிப்பு என்பது நமக்கு நாமே செயல்படுத்தி கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கும் என்று கூறுகின்றனர் வாகன ஓட்டிகள் சில பேர். இருசக்கர வாகன விபத்துகளை பார்ப்பதுண்டு. இதில் பரிதாபமாக பலர் இறந்து போவதையும் பார்க்க முடிகிறது. காரணம் அவர்கள் தலைக்கவசம் அல்லது ஹெல்மெட் அணிவதில்லை. ஹெல்மெட் அணிகிறவர்களுக்கு இந்த ஹெட் இன்ஜரி வருவதில்லை. அதனால் பல பிரச்சனைகளுக்கு தப்பித்து கொள்கிறார்கள். ஹெல்மெட் அணிவதில் சில சிரமங்கள் இருக்கிறத பலர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஆரம்ப காலங்களில் நானும் ஹெல்மெட் அணிவதற்கு தயங்கினேன். ஏன்னா பல நேரங்களில் ஸ்பெக்ஸை கழட்டி மாட்ட வேண்டியது இருக்குது. அது ஒரு பெரிய இடையூறாக இருக்கிறதுனால ஹெல்மெட் அணிகிறதுக்கு பல நேரங்களில் யோசிக்கிறது உண்டு. ஹெல்மெட் அணிகிறதுல பல நன்மைகள் இருக்குது. ஒன்று வந்து இந்த பொல்யூஷன் தடுக்கலாம். நீங்கள் அந்த வாகன புகைகளை உறிஞ்சுவது, டஸ்ட்டு உறிஞ்சுவது போன்ற குறைகளை தவிர்க்கலாம். சிலருக்கு சைனஸ் ட்ரபிள், அதனால் தலைக்கவசம் அணிய முடிவதில்லைன்னு சொல்கிறாங்க. அதற்கேற்றால் போலவும் இந்த ஹெல்மெட் டிசைன் பண்ணால் இன்னும் அநேகர் இதை கட்டாயமாக அணிவார்கள். ஹெல்மெட் போடுறதுனால நிறைய பாதுகாப்பு இருக்குது. என்ன ஒன்றுன்னா நைட் டிரைவிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹெல்மெட் போடுறதுனால ஆக்சிடென்ட் ஆனால் நமக்கு ரொம்ப உயர் பாதுகாப்பு இருக்குது. கவர்மெண்ட்டில் வந்து திடீர்னு ஹெல்மெட் போடுன்னு சொல்கிறாங்க. ஹெல்மெட் வந்து எல்லாருமே போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் போடாதவங்க வந்து வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டுருக்காங்க. அதை எதுவும் கண்டுக்க மாட்டுறாங்க, அப்படியே ஃப்ரீயாக விட்டுறாங்க. அதனால் நிறைய பேர் ஹெல்மெட் போடுறவங்களும் அலட்சியமாக அப்படியே போயிடுறாங்க. அதை கண்டினியூவாக வந்து போட சொல்லி டெய்லி வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஹெல்மெட்டு போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப நல்லது. அது எப்போன்னு கேட்டால் நம்ம அடிபடும் போது தான் அதனுடைய நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்றது அது தோணும். ஸோ பொதுவாக ஹெல்மெட்டு போடுறதுனால ஸோ முடி கொட்டுது, சம்திங் லைக் கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் நம்மளுக்கு அதை விட உசுறு முக்கியம். ஸோ என் கண்ணு முன்னாடியே ஸ்கூட்டியில் ஒரு லேடி அடிபட்டு கிடந்தாங்க. அவங்க வண்டிக்கு பின்னாடி ஹெல்மெட்டை மாட்டி வச்சுருக்காங்க, பட் தலையில் மாட்டலை. அவங்களுக்கு தலையில் அடிபட்டது, ஆம்புலன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அவங்க அடிபட்டதுக்கப்புறம் தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, ஹெல்மெட்டை நான் போடலை, நான் வந்து இப்போ கஷ்டப்படுறேன் அப்படின்றது வந்து அடிபட்டதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ உண்மையை நியாயமாக சொல்லணும்னா கண்டிப்பாக ஹெல்மெட் அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இங்கே டூ வீலர் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம், ஓவர் டிராஃபிக் ஜாம் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து எந்நேரமும் வந்து அலர்ட்டாக வண்டி ஓட்ட முடியாது.
நம்ம ரைட்டாக போனாலும் எதிர்த்தாப்பில் வர்றவங்க ஒழுங்காக வருவாங்க அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம ஒழுங்காக போனாலும் எதிர்த்தாப்பில் வர்றவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வர்றவங்களும் இருக்காங்க, சம்திங் ஃபோன் பேசிகிட்டே வர்றவங்களும் இருக்காங்க. நம்ம ஒழுங்காக போனாலும் நம்ம மேலே வந்து இடிச்சிருவாங்க. ஸோ என்னுடைய அட்வைஸ் வந்து பெட்டர் டு வியர் ஹெல்மெட். ஹெல்மெட் போகிறது நம்ம பாதுகாப்பு, நமக்கு தான் பாதுகாப்பு. வரவங்க எப்படி வர்றவங்களோ எப்படி போவாங்களோ தெரியாது. நம்ம உடம்பை நம்ம தான் பாதுகாத்துனேன். நம்மளை நம்பி குடும்பங்கள்லாம் இருக்கு. தொந்தரவு பண்ணாமல் அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாமல் ஸ்பீடு கம்மியாக போயிட்டு இது வண்டி ஓட்டிக்கிட்டு பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வரலாம். ஹெல்மெட் போடுறது ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறேன். மற்ற பார்ட்ஸ் எங்கே அடிபட்டாலும் சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தலையில் அடிபடுறது ரொம்ப கஷ்டம், அது இது பண்ணுறது. ஸோ ஹெல்மெட் போடுங்க எல்லாருமே. ஃபார் த பாஸ்ட் ஒன் இயர் பைக் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ஃப்ரம் த பிகினிங் ஐம் யூசிங் மை ஹெல்மெட். இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் அவர் சேஃப்டி. இப்போ பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் மோரோவர் எல்லாருமே ஹெல்மெட் வந்து வச்சிருக்காங்க. எங்கே வச்சிருக்காங்கன்னா, போடுறதில்ல, டேங்க்கில் வச்சிருக்காங்க, அவர் ஹெல்மெட் லாக்கில் வச்சிருக்காங்க. தட் இஸ் கம்ப்ளீட்லி அவாய்டபிள். ஹெல்மெட்ஸ் நம்மளோட சேஃப்டிக்கு தான் சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் டு யூஸ் ஆல்வேஸ். ஹெல்மெட் வந்து அணிகிறது ஒவ்வொருத்தருக்கும் வந்து சேஃபான ஒரு விஷயந்தான். கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு ரூல் கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம கண்மூடித்தனமாக ஏற்கிறத விட்டுட்டு அதுக்குண்டான கருத்து என்ன அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு ஏற்கிறது நல்லதுன்றது நான் நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் என்னோடய ஃபேமிலியிலே நடந்தது. என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து ஹெல்மெட்டை வந்து வண்டி முன்னாடி வச்சுட்டு போனார். போயிட்டு அவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் வந்து மரணம் அடைஞ்சிட்டார். அவருக்கு வந்து 16 வயசு ஆகுது. இது நான் வந்து ஏன் தனிப்பட்ட கருத்தாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹெல்மெட்டுங்கிறத வந்து தலைக்கு அணிய அணிகிற ஒரு கவசம், அந்த கவசம் இருந்திருந்தால் அவர் பிழைச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க. பட் அவர் அதை அணியாததுனால தான் அவருக்கு வந்து தலையில் அடிபட்டு அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதை வந்து ஹெல்மெட் அணியிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை வந்து எல்லாருமே கடைப்பிடிச்சா நல்லாயிருக்குன்றது என்னுடைய கருத்து. எந்த வாதத்திற்கும் எதிர்வாதம் என்று ஒன்று உண்டல்லவா, அதை போலத்தான் தலைக்கவசம் அணிவதும் எங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்புகளை உண்டாக்குகிறது. அதனால்தான் அதை நாங்கள் பயன்படுத்த தயங்குகிறோமே தவிர வேறு காரணங்கள் எதுவும் இல்லை என்று சொல்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஹெல்மெட் போட சொன்னதுலேருந்து ரொம்ப தொல்லையாக இருக்குது. காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரையும் வண்டி ஓட்ட வேண்டிய வேலை இருக்குது. நான் ஹெல்மெட்டை மாட்டின்னு ஓட்டவே முடியாது என்னால். இது வந்து எனக்கு உபயோகமே கிடையாது. நான் மார்க்கெட்டிங் வேலையில் இருக்கிறதுனால காலையிலேருந்து நைட் வரையும் வண்டியிலே சுற்றின்னு இருக்கணும். எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஹெல்மெட் கண்டினியூவாக மாட்டினாலே என்னுடைய தலைவலி, எனக்கு நெக் பெயின் இதெல்லாம் வந்துடுது. அதனால் எனக்கு வந்து இது பிரயோஜனமே கிடையாது. ஆண்களுக்கு வந்து ஹெல்மெட் அணியிறது வந்து ஒரு சுலபமான விஷயம். ஆனால் பெண்களுக்குன்னு பார்க்குறப்போ இதில் நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வருஷத்தில் வந்து மேலை நாடுகளில் வந்து பெண்கள்லாம் வந்து பாய்கட் பண்ணுறதுனால அவங்கள ஹேர் ஸ்டைல் அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிருது. அதனால் அவங்க ஈஸியாக வந்து ஹெல்மெட் அணிகிறாங்க. ஆனால் இந்தியன் கல்ச்சரில் வந்து பெண்களுக்கு நீண்ட கூந்தல் இருக்குது. இந்த நீண்ட கூந்தலில் வந்து ஹெல்மெட்டு போட்டுட்டு போகிறது வந்து ஒரு பிரச்சனையான விஷயமா இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இன்னொன்று, பெண்கள் வந்து சரி ஹெல்மெட்டை கழட்டும் போது தலையெல்லாம் கலைஞ்சிரும். ஸோ ஆஃபீஸ் போகிறப்ப வந்து கொஞ்சம் தலையெல்லாம் விரிச்ச கோலமாக இருக்கிறதுனால வந்து ஹெல்மெட் அணியிறது வந்து சிரமமாக நினைக்கிறாங்க. எந்த காரணத்தை சமாதானமாக சொன்னாலும் உயிரோடு விளையாடும் விபரீத விளையாட்டை கைவிட்டு விட்டு தலைக்கவசம் அணிவோம் என்று இன்றே சபதமேற்போம்.